வணக்கம். இன்னைக்கு நான் லைட்டாக காணும் சமைக்க போகிறேன். சமைப்போமா? சமைக்கிறதுனா ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமாலாம் யோசிக்காதீங்க. சிம்பிளான ஒன்று தான். வேற எங்கே பார்த்தேன்? டிக்டாக்ல தான் பார்த்தேன். ஸ்ட்ராபெரி தங்குலு. அன்னைக்கு தான் ஸ்ட்ராபெரி வாங்கின. ஸ்ட்ராபெரி வந்து ஐஸ் பெட்டியில் தான் இருக்கு. சமைப்போமா? சாரி, செய்வோமா? சாப்பிட்றணும். இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சாதான். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராபெரி. ஓகே, வாங்க வாங்க, காட்டுறேன் காட்டுறேன். ஐயோ ஐயோ, கேமரா போகுது. சில பல டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்றதுனால கதுவை சாத்தணும். இதான் அந்த பழம். அந்த பழத்தோட முடி எல்லாமே நான் பிச்சுட்டேன். முடி இல்லை, அது பேர் என்னது, இலை இலை மேலே இருக்கும் பாருங்க இலை. சில பழம் வந்து ஏன் இந்த கலரில் இருக்குன்னு எனக்கும் தெரில. அது வந்துருச்சா இல்லையா தெரியல. பரவாயில்ல, சமைப்போம். ஆனால் இந்த கலர்லாம் வந்து நல்லாயிருக்கும். இப்போவே சாப்பிட்டேன்னா முடிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், சாப்பிடக்கூடாது. இப்போ இந்த பழத்தை என்ன பண்ணணும்னா, தண்ணி ஊற்றி உப்பு லேசாக போட்டு ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த பழத்தில் உள்ள புழுவு எல்லாமே வெளியாகும். நான் வந்து ஆல்ரெடி இந்த பழத்தை ஃப்ரிட்ஜிலேருந்து தான் வச்சு எடுத்தேன். ஸோ ஃப்ரிட்ஜிலே அந்த புழுவு எல்லாமே செத்து போயிருக்கும். இதுக்கப்புறமும் நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சேன்னா செத்து போன அந்த புழுவு இந்த பழத்துலேருந்து வெளியாகுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பரவாயில்ல, இருந்தாலும் செய்வோம். ரொம்ப நேரம்லாம் இல்லை தெரியுமா, கொஞ்ச நேரம் தான். அந்த அது பேர் என்னது, புழுவு பழத்துலேருந்து வெளியாகிற வரைக்கும் தான். இப்போ இதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம், அதுக்குள்ள புழு இருக்கு, இன்னும் ஊற வைக்கவே இல்லையே. கேமரா ஆங்கிள் வந்து மாறி மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா வந்து சரியாக எக்ஸ்போஷர் கிடைக்காதனால. இப்போ வந்து ராத்திரி, ஸோ அதனால நான் தனியாக இருக்கேன். குசினியில் அங்கே வேற கதவு இருக்குது. கதவுலேருந்து எது வந்து நிற்கும்னு தரல. சரி பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணோம், இப்போ அந்த பழத்தில் தண்ணி தெரியுதா ஊத்திரும். உப்பு போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டேன். அதுலேருந்து புழு வெளியாகும். செத்து போன புழு எல்லாமே வெளியாகும். வெளியானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம். நான் கிட்ட காட்டுறேன், நான் கிட்ட காட்டுறேன். இதெல்லாம் தெரியுதா? எங்க என் கை? அதோ இதெல்லாம் தெரியுதா? இங்க போது பாருங்க, இருங்க நான் கிட்ட காட்டுறேன். ஆ, அதெல்லாமே வந்து அது புழுவா என்னான்னு எனக்கும் தெரியல. ஓகேவா? ஸோ இது வந்து வேவில் நினைக்கிறேன். இது இன்னும் சமைக்காத ஸ்ட்ராபெரி, நல்லா இருக்காது. இது சோப்பாக இருக்குது, நல்லாயிருக்கும். சரி விடுங்க. இப்போ வந்து அந்த புழுவு எல்லாமே வெளியாகினதுக்கப்புறம் நம்ம வந்து அழகாக கழுவிட்டு சமைக்கலாம். முதலே இந்த அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னமும் சமைச்ச பாட்டை காணும். இந்த ஸ்ட்ராபெரி தங்குலு என்னன்னா, அது வந்து உண்மையிலேயே கேரமலைஸ் சுகர். சீனியை வந்து சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த பழத்தை போய் அந்த சீனியில் அழகாக சுற்றிட்டு ஜில்லு தண்ணியில் நாளிச்சுட்டு அழகாக எடுத்து மங்கில் வச்சா அதுக்கு பேர் ஸ்ட்ராபெரி தங்குலு. இதே நீங்கள் வாழைப்பழத்தில் செஞ்சீங்கன்னா வாழைப்பழம் தங்குலு. தக்காளியில் செஞ்சால் கூட அதோட பேர் தக்காளி தங்குலு. இதே நீங்கள் வந்து மிளகாயில் செஞ்சீங்கன்னா மிளகா தங்குலு. அது நீங்கள் மட்டும் தான் சாப்பிடுவீங்க. A few minutes later. அதோட உப்பு எல்லாமே போற வரைக்கும் கழுவணும். கேமரா எங்க இருக்கு? இங்கே ஐயா, எங்கேயோ இருக்கு. உப்பு எல்லாமே போற வரைக்கும் கழுவணும். ஓகே, இப்போ நீங்க வந்து ஆர்கானிக் ஸ்ட்ராபெரி வாங்கினீங்கன்னா அது உள்ள புழுவெல்லாம் இருக்கும். ஸோ அந்த புழு எல்லாமே போகணும். புழு போவாட்டி வயிறு உள்ள புழு போகும். இப்போ நீங்க என்ன பண்ணோம்னா, ஒரு சட்டியை எடுத்து அந்த சட்டியில சீனி நான் செய்யறேன், நீங்க பாருங்க. சீனி அதுக்கப்புறம் உள்ள வந்து தண்ணி லேசா ஊத்தில. சீனி கொஞ்சம், தண்ணி கொஞ்சம். இப்ப நம்ம வந்து இது கொதிக்க விடணும். அதுக்கு முத அடுப்பு துவக்கணும். இப்போ இது நல்லா கரையணும். சீனியும் கரையணும், தண்ணியும் வந்து புகையா மேலே போகணும். இப்போ மாதிரி கொதிக்கிறதுல நல்லா கொதிக்கிட்டோம். எனக்கு சீனி பார்த்தாது, நானும் கொஞ்சம் போடுறேன். ஒரு கரண்டி. ஓகே, எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் கிண்ட வேணாம், எதுவும் பண்ண வேணாம். சும்மா இப்படி சட்டியை மட்டும் இப்படி இப்படி செஞ்சாலே போதும், அது சொந்தமாகவே கரைஞ்சிக்கும். அது தண்ணி எல்லாமே போய் அந்த சீனி போட்டோன்னா அது வந்து அழகாக ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ராபெரி இருக்கு இல்லையா, இப்படி தான் நீங்கள் வெட்டி வச்சுருக்கீங்க. ஸ்ட்ராபெரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
இப்படிதான் நீங்க ஒட்டி வச்சிருக்கீங்க. நான் அதனால அதோட தண்டை அந்த ஸ்ட்ராபெரியோட முடியை மட்டும் பிச்சுட்டு தண்டை வச்சிருக்கேன். ஸோ நீங்க இப்படி தொட்டுட்டு அது இப்படி உள்ள விட்டு சுத்திட்டு எடுத்துடணும். அதுக்கு முத நீங்க வந்து ஜில்லு தண்ணியை ரெடி பண்ணி வைக்கணும். நான் மறந்துட்டேன், இருங்க செஞ்சுட்டு வரேன். இதுல ஜில்லு தண்ணி இருக்கு, நான் வந்து இங்கேயே வைக்கிறேன். இல்லை தெரிய மாட்டேங்குது, அப்போ இங்கே வைக்கிறேன். ஐயோ உடையுது, இங்கே வைக்கிறேன். ஓகே, சீனி நல்லா அது வந்து அழகாக ப்ரௌன் ஆகணும். அடுப்பு ரொம்ப வேகமாக இருக்குது, அது அழகாக ப்ரௌன் ஆகணும். சீனி ரொம்ப குறவாக இருக்குது, பரவாயில்ல. நிறையா சாப்பிட்டா டயபெட்டிஸ் வரும். இப்போ ஓகே வாச்சி, தெரியுதுல தெரியுதுல. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ராபெரியை இப்படி உள்ள அழகாக அதில் வந்து இது பண்ணிட்டு சுற்றி விட்டுட்டு கையில் படாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா சிறன் சூடு, சீனி சிறன் சூடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இருங்க நல்லா சுற்றிக்கிறேன். ஓகே, இப்படி எடுத்துட்டு என்ன ஒவ்வொரு உழுது. ஓகே, இப்படி எடுத்துட்டு என்ன பண்ணோம், இந்த ஜில்லு தண்ணி இருக்கல அதில் விட்டுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா அந்த சீனி வந்து கட்டி ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து அப்படியே எடுத்து மங்கல வச்சிருங்க, வீசாதீங்க மங்கல. வருது மங்கோட மங்கு. ஐயோ, பழத்துல இருக்க வேண்டியது எல்லாமே மங்குல இருக்கு, பரவாயில்ல. சி, சீனி வந்து மங்கல ஒட்டிக்கிச்சு, சீனி எல்லாமே மங்கல ஒட்டிக்கிச்சு. எப்படி இப்ப இதை சாப்பிடுறது பல, நம்ம வந்து எதுவுமே நடக்காத மாதிரி பழத்திலே ஒட்டிட்டு கேட்டாக்கா அது இப்படிதான் இருந்துச்சான். ஓகேவா, இது நல்லா தெரியுது, இனிப்பா இருக்க போதுன்னு சும்மா. புளிக்குது, நல்லா இருக்கு, புளிக்குதுண்ணா. பல்லுல மாத்தி இருக்கு. இந்த வேலை எப்படி இருக்கு, எனக்கு ஸ்ட்ராபெரியே பிடிக்காது, ஏன்னா அது ரொம்ப புளிக்கும். நாக்கு ரொம்ப இனிப்பா இருக்கு. இது வந்து ஒன்னு சாப்பிட்டீங்கன்னா டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உங்களோட லெஃப்ட் லேக்க வெட்டுவாங்க. ரெண்டு சாப்பிட்டீங்கன்னா டயபெட்டிஸ்ன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரெண்டு காலையும் வெட்டுவாங்க. மூணு இல்லைன்னா அதுக்கும் மேலே சாப்பிட்டீங்கன்னா டயபெட்டிஸ்ன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உங்களோட முடி இருக்கோல, முடி முடியோட முனை இருக்குமே என், அதுலேருந்து கால் நெகம் இருக்குமே அது வரைக்கும் கருப்பாகி டயபெட்டிஸ்ன்னு சொல்லி நீங்கள் மேலே போயிடுவீங்க. ரொம்ப இனிப்பு, ஆனா நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப இனிப்பா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. அது எல்லாமே மங்குல ஒட்டிக்கிச்சு. நான் பார்க்கும்போது வந்து அது எல்லாமே பழத்துல, நான் வீடியோ டிக்டாக்ல பார்க்கும்போது அது பழத்துல இருந்துச்சு. நான் செஞ்சா மங்குல ஒட்டிக்கும்.
மணி பத்தன தெரியுமா? நான் பாக்குறேன் 12:48. பந்து மட்டும் தான் இருக்கு, மீதியை செய்யலாமா வேணாமா? அடுத்தது என்ன செய்ய? இதெல்லாம் யார் தொழுகி போடுவா? ஒட்டிக்கிச்சு. இது யார் கழுவா? தகீத்ஸ் கழுவ மாட்டேன். ஏ கழுவுன வர கடுப்பா இருக்கு. அவ்வளவுதான் செஞ்சுவிட்டேன். சோ அடுத்தது வந்து அடிச்சது ஒரு ஜாமா வாங்கினேன். செய்வோம் செய்வோம் கூடி சீக்கிரம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. அப்லோட் பண்ணவா வேண்டாமா? பரல பண்ணுவோம். That's all for today. See you again in my next video. Bye bye.